ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி முறுக்கு தாங்க. அதுவும் நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோங்க. கோதுமை மாவில் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேங்க உங்களுக்கு. அதுக்கு முதல்ல இட்லி பாத்திரத்தில் நம்ம முன்னாடி தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோங்க. அதில் ஒரு இட்லி கொத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இட்லி துணியை மேலே காஞ்ச துணியாக இருக்கணுங்க, ஈரமாக இருக்கக்கூடாது. காஞ்ச துணியை போட்டுட்டு இப்போ நான் ஒரு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கோங்க. அந்த கோதுமை மாவு போட்டுட்டு துணியை வந்து நீங்கள் அழகாக மடித்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு மடித்து விட்டால் போதும். மாவு வெளியில் தெரியாத அளவுக்கு மடித்து விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த ஆவியிலே வேகட்டங்க. நல்லா ஆவி வருது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா மாவு வெந்துடுது. ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஒரு தட்டு எடுத்து அந்த துணியோடு அப்படியே எடுத்துக்கோங்க. மாவு இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதே மெத்தடில் நீங்கள் மைதாவிலையும் செய்யலாங்க. எப்படி நம்ம கோதுமை மாவில் செய்கிறோமோ அதே மெத்தடில் மைதாவிலையும் செய்யுங்க நீங்கள். சூப்பராக வருங்க முறுக்கு. இப்போ அந்த கட்டியெல்லாம் நல்லா கையால் உடச்சி விட்டுருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் கை கொஞ்சம் பொறுக்கலைங்க. நீங்கள் சூடு ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு செய்யுங்க. கொஞ்சம் சூடல்ல செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த கட்டியெல்லாம் சீக்கிரமாக உடப்பட்டுரும். அவ்வளோதாங்க. ஒரு ஜல்லடியை வச்சு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இந்த சலிக்கும் போது நம்ம கட்டி இல்லாத அழகாக எடுத்துக்கலாங்க. அப்புறம் நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ மாவு வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்குது இந்த முறுக்கு. இப்போ சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்து கொடுக்கலாங்க. ஹெல்த்தியான ஒரு முறுக்கும் கூட. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி இருக்குங்க, கையால் இது மாதிரி உடச்சி விட்டுட்டிங்கன்னா சலித்து எடுத்துக்கலாங்க. அந்த கப்பியை நம்ம கீழே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சலிச்சாச்சு மாவை. பாருங்கள், நல்லா வெள்ளையாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குங்க. இப்போ இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா மழை நாளில் கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. முறுக்கு மாவுக்கோசம் அரிசி காய வைக்கணும், அரைக்கணுன்ற இதெல்லாம் இல்லைங்க. கோதுமை மாவு இருந்ததுன்னா டக்குன்னு வீட்லேயே முறுக்கு செஞ்சிடலாங்க நம்ம. இப்போ நான் ஓமம் சேர்க்குறேங்க. நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். ஓமத்தை கொஞ்சம் லைட்டாக கையால் கசக்கிட்டு போடுங்க. அப்போ தான் அது வாசம் நல்லாயிருக்கும். அது கூடவே எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்க்குறேங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. எள்ளு உடம்புக்கு நல்லதுங்க, நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளுனா கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். காரத்தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு, நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாங்க. நல்லா இன்னும் சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம போட்ட உப்பு எல்லாம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கையால் பிசறிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு எப்படி நம்ம அச்சில் போட்டு இழுக்கிறதுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக பிசைஞ்சிக்குங்க. மீதி எல்லா ப்ராசஸும் பார்த்திங்கன்னா முறுக்கு செய்கிற ப்ராசஸ் தாங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்குங்க. நம்ம இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்க. நான் ஓமம் சேர்த்ததுனால பெருங்காயத்தூள் நான் சேர்க்கலைங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி ஒரு முறுக்கு பொழியறதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுடுங்க. இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு புழிஞ்சிட்டு எண்ணெயில் விட்டேன்னா டக்குன்னு போய் எண்ணெயில் விழுந்துடும். நான் 1 அச்சு உள்ள முள் முறுக்கு அச்சு தாங்க எடுத்துருக்குறேன் நான். நீங்கள் எந்த அச்சு வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, மாவு போட்டுட்டு முறுக்கு புழிஞ்சி எடுக்க வேண்டியது தாங்க. நல்லா சுவையாக இருக்குங்க இந்த முறுக்கு. அவ்வளோதாங்க, இதை மாதிரி சுற்றி எடுத்துக்குங்க.
நீங்கள் மூணு கண்ணு உள்ள அச்சி கூட நீங்கள் போட்டு டக்கு டக்குன்னு புழிஞ்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நான் முன்னாடியே எண்ணெய் காய வச்சு வச்சுருக்குறேன். இப்போ நம்ம புழிஞ்ச முறுக்கு அதில் போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் காய வச்சுருக்கீங்க அதை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு டக்குன்னு சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ அதிரச மாதிரிலாம் டைம் எடுக்காது நமக்கு. ஒரு அஞ்சாறு முறுக்கு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அரிசி முறுக்கு மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்தது முறுக்குன்னு. நல்லா செவந்ததுக்கப்புறம் நல்லா பொன் நிறமாக ஆகுங்க. அந்த இடத்துல அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. பார்க்கும்போதே பாருங்கள், முறுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மீதி இருக்கிற மாவும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்குங்க. நல்லா எம்மியான கோதுமை மாவு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.